யோகா ஆரோக்கிய வாழ்விற்கான கலையும் அறிவியலுமாகும். யோகா கொடுக்கும் அறிவாற்றல், நரம்பியல் மற்றும் மனநிலை சம்பந்தப்பட்ட பயன்கள் எண்ணற்றவை. 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த யோகா கலையின் பெருமையை உலகம் முழுவதும் பரவ செய்யும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய நாள் உலக யோகா தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஷாலாம் அரங்கில் நடைபெற்ற உலக யோகா தின கொண்டாட்ட நிலவரங்களுடன் நமது செய்தியாளர் ருஃபினா மேரி. மலேசிய யோகி கழக ஏற்பாட்டில் 5ஆம் ஆண்டாக இன்று உலக யோகா தினம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஷாலாம் நாடாளுமன்ற உறுப்பினரின் சிறப்பு தலைமை அதிகாரி ஷம்சுடேன் ராணி இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். யோகா நன்மைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்குழு தலைவர் சிவாசி கூறினார். பள்ளி மாணவர்கள்னு சொல்லும் போது அவங்க வளரும் சிறு வயதிலேருந்து இந்த கலையை நம்ம ஊட்டி விட்டோமா அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னாக்கா நோய் நொடியின்றி வாழலாம் ஒன்று, அதே வேளையில் அவங்களுடைய படிப்பு திறன் ஆற்றல் அவங்களுக்கு வந்து பெருக செய்யும், புத்தி கூர்மை பொறுமை நிதானம் கோபதாபம் இதெல்லாம் தணிந்து நல்ல ஒரு பண்புள்ள மாணவனாக திகழ்வதற்கு இந்த யோகா வந்து துணை புரியும். உடல் மனம் அறிவு உணர்வு இவற்றை சமநிலைப்படுத்தும் அரிய கலையான யோகாவை கொண்டு மாணவர்களின் வாழ்க்கையை முறைப்படுத்தலாம். உலக யோகா தினத்திற்கு நமது மாணவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம். ஏற்கனவே ஒரு 850 மாணவர்கள் வந்திருக்கோம். அதில் என்ன முக்கியமான நோக்கம்னு சொன்னாக்கா நம்ம பள்ளியில் வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் யோகா செய்வோம். அது வந்து நம்ம பள்ளி ஆசிரியர்கள் நானும் கூட பள்ளி நடத்துவோம். இந்த யோகா செய்கிறதுனால மாணவருடைய ஒழுக்கமும் அவங்களுடைய இந்த உடல் ஆரோக்கியம் அதிகரிச்சுட்டு இருக்கு. முன்பெல்லாம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்ந்துருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க. இந்த யோகா வந்து ஏற்கனவே நம்ம வந்து 2012 பிறகு செய்ய ஆரம்பித்தோம். இப்போ மாணவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க, படிப்புலையும் நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க. அது இந்த மாதிரியான யோகா வந்து எல்லாரும் செய்யணும். எல்லாரும் செய்கிறது வந்து நம்மளுடைய இந்திய கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை எல்லா மாணவர்களும் செய்வதன் மூலமாக மாணவர்கள் ஆரோக்கியத்தோடு இருப்பது மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்துடனும் சிந்தனை தெளிவோடு இருப்பாங்க. அதில் வந்து நான் உறுதியாக இருக்கிறேன். யோகாசனத்தின் நன்மைகளை பார்வையாளர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பிரவீனா யோகா அகாடமியை சேர்ந்த பயிற்சியாளர்கள் பல்வேறு யோகா ஆசனங்களை செய்து காட்டினர். 4 days இந்த ஷோக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த டீம் ஒர்க் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐப்பன் கோயில் பார்த்துக்கேப்ப நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் டீச் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து ட்ரெயின் பண்ணுங்கள், நீங்கள் ஃப்ரீயாக செஞ்சு திறமைச்சா நம்ம உங்களுக்கு ஓவர்சீஸ்லாம் நம்ம கூட்டிட்டு போவோம். இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நம்ம கூட்டிட்டு போவோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களில் சிலர் தங்களின் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். நான் இங்கே வந்ததால் நிறைய யோகாசன இது டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து நான் எங்கள் பள்ளி மட்டும் வரல, நிறைய பள்ளி வந்திருக்காங்க. அதனால எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட்டது. நான் இங்கே தோழர்களுடன் வந்திருக்கிறேன். இங்கு வந்ததில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிகவும் பழமையான இந்த யோக கலை இனம் மதம் நிறம் என அனைத்தையும் கடந்து ஆர்டிஎம் தமிழ் செய்திக்காக நான் ருஃபினா மேரி.